ஹே காய்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிக்மாவில் வந்து ஒரு சின்ன டிப் தான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு 3 டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். இது வந்து நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸில் வந்து மேபி ஃபாஸ்டராக வந்து பண்ணுறதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த டிப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒருவே ஃபர்ஸ்ட் டிப் வந்து நான் சொல்கிறேன். நம்ம வந்து கிரிட் யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. நம்ம டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் சரி, டேப்லெட்டாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவோம், லே அவுட் கிரிட் அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். லே அவுட் கிரிட் எங்கே இருக்கும் அப்படின்னா, டிசைன் பேனலில் வந்துட்டு இந்த செக்ஷனில் வந்து இருக்கும் லே அவுட் கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இதில் வந்து மொபைல் அப்புடின்னா 4 காலம் லே அவுட் கிரிட் யூஸ் பண்ணுவோம், டேப்லெட் அப்புடின்னா 8 காலம், டெஸ்க்டாப் அப்படின்றப்ப 12 காலம் கிரிட் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதில் என்ன டிப் அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து மோர் தென் ஒன் ஸ்க்ரீன் தான் இருக்க போகுது. ஓகேங்களா? நிறைய ஸ்க்ரீன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஹோம், அபவுட், காண்டாக்ட் இந்த மாதிரி நிறைய பேஜஸ் இருக்கும். மொபைல் ஆப்னாலும் கண்டிப்பாக ஒரு 5 ஃபீச்சர்ஸாச்சு வச்சுருப்போம். ஹோம், அபவுட் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மெனூஸ் எல்லாமே கீழே பாட்டமில் இல்லை எங்கே வச்சுருப்போம். ஓகேங்களா? சம் பேஜஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த தனித்தனியாக ஒரு ஒரு பேஜும் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், லே அவுட் கிரிட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இந்த லே அவுட் கிரிட்டை வந்து ஈஸியாக ஹைட் பண்ணுறதுக்கும் விசிபிள் பண்ணுறதுக்கும் ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது, அதை வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த ஃப்ரேம் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஜி கொடுத்தேன் அப்படின்னா ஹைட் ஆயிரும். இதை நார்மலாகவும் நீங்கள் செலக்ட் பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஷிஃப்ட் ஜி கொடுத்தீங்க, ஷிஃப்ட் ப்ளஸ் ஜி இந்த கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லே அவுட் கிரிட் வந்து விசிபிளாக இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 ஸ்க்ரீன்ஸ் வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேனே. ஒரு 4 ஸ்க்ரீன் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லேஅவுட் கிரிட்டை வந்து ஹைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுவோம், ஷிஃப்ட் ஜி கிளிக் பண்ணிக்கிறேன். அட் அ டைமில் என்ன ஆயிரும், எல்லா ஃப்ரேமுக்குமே வந்து லேஅவுட் கிரிட் வந்து ஹைட் ஆயிரும். இது வந்து ஒரு ஈஸி வே. இப்போ நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரேமில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஷிஃப்ட் ஜி போட்டு ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இதே ஹைட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேஜுக்காக போய் ஹைட் பண்ணாமல் காமனாக ஷிஃப்ட் ஜி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா ஃப்ரேமுக்குமே ஹைட் ஆயிரும். அடுத்த ஃப்ரேமுக்கு வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஷிஃப்ட் ஜியை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கிரிட் எனேபிள் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம இங்கே போய் பண்ணுறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே போயிட்டு நம்ம ஹைட் பண்ணி விசிபிள் பண்ணுற மாதிரி எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் ஜி கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனேபிளில் தான் இருக்கும். இப்போ நான் ஹைட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து விசிபிள் ஆகுது. இது இந்த மாதிரி கொலாப்ஸ் நடக்கும். ஸோ வந்து காமனாக ஷிஃப்ட் ஜி அப்படின்னா ஷிஃப்ட் ஜி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அப்போ நீங்கள் போய் நீங்கள் திருப்பியும் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ட்வைஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா தான் ஷிஃப்ட் ஜி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி போய் சைட் பண்ணல போய் ஹைட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? நார்மலாகவே ஷிஃப்ட் ஜி கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா எனேபிளில் தான் இருக்கும், ஆனால் கிரிட் வந்து விசிபிளாக இல்லை, பிகாஸ் நம்ம வந்து ஷிஃப்ட் ஜி கிளிக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அந்த ரீசன் தான் இப்போ விசிபிள் ஆகுதா, 2 டைம்ஸ் கிளிக் பண்ணக்கப்புறம் விசிபிள் ஆகும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் டிப். செகண்ட், இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, நான் கிரிட்டை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணுறோம், பண்ணி முடிச்சக்கப்புறம் இந்த கார்டோட இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இதையே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மேபி பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியாமல் இருக்கலாம். ஸோ வந்து நான் அந்த ஒரு கார்டு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. நான் அந்த ஒரு கார்டு மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஒரு கார்டு வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த ஒரு கார்டில் வந்து நான் கண்டென்ட் எல்லாமே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆயிரும், டெக்ஸ்ட்டும் சேர்ந்து வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். இது ஒன்று கொலாப்ஸ் நடக்கும். இல்லை நான் ஷிஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆயிரும், அது வந்து ஃபுல் ஆல்ரவுண்டடாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். எப்படி அப்படின்னா, டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட் இது எல்லாமே சேர்ந்து தான் என்னாகும், ஷிஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். இதே சிம்பிளாக எனக்கு வந்து லெஃப்ட் மட்டும் வேணும், ரைட் மட்டும் வேணும், டாப் மட்டும் வேணும், பாட்டம் மட்டும் வேணும், இந்த மாதிரி கான்செப்ட் வைஸ் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும் அப்படின்றப்ப, உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் இருக்கும்ல, கண்ட்ரோலை மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், ரைட் மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகுதா, இப்போ எனக்கு வந்து லெஃப்ட் சைட் மட்டும் வேணும், ஸோ லெஃப்ட் சைட் மட்டும், இல்லை டாப் மட்டும் தான் வேணும் எனக்கு, டாப் மட்டும் லைட்டாக ஒரு சின்ன பேடிங் வேணும், ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பாட்டம் லிட்டில் பிட் இந்த மாதிரி, ரைட் சைட் கொஞ்சம், அதே மாதிரி லெஃப்ட் சைட், இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்ட்ரோல் அப்படின்றது ஒரு கீ இருக்கும். ஓகேங்களா? உங்கள் கீபோர்டில் அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம் எந்த சைட் வேணால் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா டாப் பாட்டம்
ஃபுல்லாமே வந்து காமனாக வந்து ஸ்கேல் டூல் மாதிரி ஒர்க் ஆகும் ஷிஃப்ட், ஓகேங்களா. ஆனால் இந்த ஃப்ரேம் மட்டும்தான் ரீசைஸ் ஆகும், ஸ்கேல் டூல் அப்படின்றது டிஃப்ரெண்ட், ஓகேங்களா. இது வந்து டிப் நம்பர் டூ, இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தேர்ட் டிப் வந்து என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு த்ரீ கார்டு வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 532 அப்படின்றத வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இந்த கார்டு ஃபர்ஸ்ட் கார்டில் வந்துட்டு என்ன பண்ணுறேன், 532 அப்படின்றது இருக்குது. எல்லா கார்டையும் நான் பிளேஸ் பண்ணும், எக்ஸாக்ட் அதே பொசிஷனில் எனக்கு பிளேஸ் ஆகணும், ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 532 அப்படின்றத வந்து காப்பி பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிட்டேன். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி ப்ரெஸ் பண்ணுறேன், என்னாகுது, சேம் அதே பிளேஸில் இந்த கார்டில் எந்த பிளேஸில் இருந்துச்சோ அதே பிளேஸில் வந்து அந்த இது வந்து பேஸ்ட் ஆயிரும், ஓகேங்களா. இது வந்து ஒரு ஈஸியான ஒரு சிம்பிளாக இருக்கும், பட் வந்து இது ஈஸியாக இருக்கும். பிகாஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மோஸ்ட்டாக இங்கேருந்து ஆல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணி இங்கே வந்து அலைன் பண்ணுவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பேசிங்ஸ் எல்லாமே பார்க்கணும். பாட்டம் 24 இருக்குது, டாப் 15 இருக்குது, இந்த மாதிரி அலைன்மெண்ட்டுக்காக 24, 15 இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ வந்து டைம் கண்டிப்பாக எடுக்கும். இதே வந்து மோர் தென் 50 கார்ட்ஸ் ஒரு 60 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து என்னாகும், டைம் வந்து ரொம்ப எடுக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இதை காப்பி பண்ணுறோம், இந்த கார்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம், கண்ட்ரோல் வி, முடிஞ்சு. இது வந்து சிம்பிளாக அதே பிளேஸில் எக்ஸாக்டாக வந்து பேஸ்ட் ஆயிரும். நீங்கள் ஸ்பேசிங்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். 24 இருக்கா, 24 ஓகேங்களா, பாட்டம் ஸ்பேசிங். இவ்வளோதான் கான்செப்ட். இது வந்து தேர்ட் டிப், இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக இருக்கும் டிப்ஸ் வந்து, பட் சிம்பிளாக இருந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் வந்து கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணும்போது ஓகே டக்குன்னு ஈஸியாக பேஸ் பண்ணலாம் அப்படின்றப்ப அந்த ஸ்பேசிங்ஸ் எல்லாமே உட்காந்து ஒன் பை ஒன்னாக செக் பண்ணாமல் ஈஸியாக வந்து பேஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இந்த டிப்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகினாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறேன். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.